அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ இன்னைக்கு பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்? ஏற்கனவே இந்த லெசனில் பாதியை நம்ம பார்த்துட்டோம். அதாவது சிவிக்ஸில் யூனிட் 5. திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் இன் சிவிக்ஸ். 5வது பாடம். அதெல்லாம் இந்த பாடம் சர்வதேச உறவுகள், இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற பாடத்தில் போன வாரம் நம்ம பார்த்ததோட ஒரே ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம அண்டை நாடுகள் என்னென்னு பார்த்தோம், நல்லா விரிவாக பார்த்தோம். நம்ம அண்டை நாடுகள், 9 அண்டை நாடுகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூடான், சைனா, மால்தீவ்ஸ், மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. இப்படி 9 அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரிஸை பற்றியும், அவற்றிற்கும் நம் இந்திய நாட்டிற்குமான உறவுகள் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்தோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ். டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்தியாவுடைய உறவுகள் வளர்ந்த நாடுகளோடு எப்படி இருக்குது? வளர்ந்த நாடுகளோடு எப்படி இருக்குது? அதாவது உலக அளவில் உள்ள நாடுகளை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இன்னொன்று கொஞ்சம் பேக்வர்டு, பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என்று நம்ம 3 வகையாக பார்க்குறோம். இப்போ எந்தெந்த வளர்ந்த நாடுகளோடு நம்முடைய இந்தியா எப்படிப்பட்ட அணுகுமுறை மூலமாக நல்ல உறவுகளை பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். அதனால் இது ஒரு வண்டர்ஃபுல் லெசன், இது ஒரு அருமையான ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கொள்ளக்கூடிய அருமையான பாடம். அதனால தான் நம்முடைய பாடப்பகுதியில் ஐஏஎஸ்க்குலேருந்து கேள்விகள் அதிகமாக வருது. அதனால் நம்ம இந்த பாடத்தை படிக்கிறதுல ரொம்ப பெருமை கொள்ளுகிறோம். ஃபஸ்ட்டு, இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரி. வாட் யூ மீன் டெவலப்டு? வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு இந்தியா கொண்டிருக்கின்ற உறவுகள், எந்தெந்த நாடுகளோடு எப்படிப்பட்ட உறவு முறையில் அதனால் என்ன பயன்படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எ டெவலப்டு கண்ட்ரி இஸ் அ சவர்ஜின் ஸ்டேட் தட் ஹேஸ் அ ஹைலி டெவலப்டு எக்கனாமி and advanced technological infrastructure relative to other less industrialized nation. A developed country is a sovereign state. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் ஒரு இறையாண்மையான நாடுகள். இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, கரெக்டாக சொல்லணும்னா டெமோக்ராட்டிக், மக்களாட்சி, மக்களுக்கு மதிப்பு கொடுத்து மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய நாடுகளுக்கு தான் சவர்ஜின் ஸ்டேட். அதாவது அங்கே அதிபராட்சியோ இல்லை மன்னராட்சியோ இல்லை சர்வாதிகாரியோ ஆட்சியோ இருக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு நடைபெறுகின்ற ஆட்சி முறைக்கு தான் சவர்ஜின் ஸ்டேட் அப்படின்னு பேர், இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். ஹேஸ் அ ஹைலி டெவலப்டு எக்கனாமி. அங்கே எப்படிப்பட்ட இருக்காங்க அவங்க? வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லா விதத்திலையும், கல்வி வளர்ச்சியிலையோ, மருத்துவ வளர்ச்சியிலையோ, பொருளாதார வளர்ச்சியில், எல்லாத்துலேயுமே டெவலப்டு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல், ஹை டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் மிக சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நாடுகளோடு நம்முடைய இந்திய நாடு, நம்முடைய உள்நாடை மேம்படுத்துவதற்காக, நம்ம இந்திய நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக அவர்களோடு கூட இயைந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. அதுதான் இந்தியாவினுடைய டெவலப்டு கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப், வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு இந்தியா எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறது என்பது. இதில் முதல்ல நாம் எடுத்துக்கிட்டோன்னா வல்லரசு நாடாகிய இது யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. பார்த்துங்க, இந்த மேப்லேயும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன, வல்லரசு நாடு, வேர்ல்டு சூப்பர் பவர் கண்ட்ரி இல்லையா? அதில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்டு. அங்கே வந்து நாம் எப்படிப்பட்ட உறவு முறை கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, காம்கசா அப்படின்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா, நான் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு இராணுவ தளவாட வசதிகளோடு தகவல் தொழில்நுட்பம்,
ஏந்து செயல்படுற மாதிரி நமக்கும் அவங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதுதான் சொல்றது தான் இந்த காம்கசா அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். இது 10 ஆண்டுகள் வரைக்கும் போடப்பட்டிருக்கு. அதாவது அதனோட பீரியட், அந்த பீரியடுனா அது எவ்வளோ நாளைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குன்னா 10 இயர்ஸ்க்கு. அந்த ஒப்பந்தத்தோடு இணைந்து நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஸில் ஒரு இணக்கமான உறவு முறையை அமெரிக்காவோடு கொண்டிருக்கிறது. இதனால் என்ன 2 பயன்கள்னா, ஒன்று நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம அவங்களோட எதிர்னோடு இணைந்திருக்கிறோம், இராணுவ வலிமையை பெருக்குவதற்கும், மற்றொன்று தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும். அதுக்கு பேர் தான் காம்காசா ஒப்பந்தம். இந்த வேர்ல்டு மேப்பில் பாருங்கள், 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த நாடுகள், அதாவது ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள், இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு, லண்டன், அப்புறம் இங்கே வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இத்தாலி, இப்படி யூரோப்பியன் கண்ட்ரீஸு இவைகளும், அப்புறம் இங்கே நார்த் அமெரிக்கா, இந்த நார்த் அமெரிக்காங்கிற அந்த காண்டினென்ட்டில் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸு யூஎஸ்ஏங்கிற கூடிய இந்த க்ரீன் கலர் ஷேடில் இருக்கக்கூடியவைகள் எல்லாமே எப்படிப்பட்ட நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸு, ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள். அப்போ நாம் என்ன மாதிரி கண்ட்ரி, நாம் என்ன மாதிரி கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ டெவலப்பிங் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த டார்க் எல்லோ ஷேடில் இருக்குவார், இந்தியா டார்க் எல்லோ ஷேடில் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஏஷியாவில் முக்கால்வாசி நாடுகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளாக தான் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தென் அமெரிக்காவில் பிரேசிலேருந்து எல்லா நாடுகளுமே டெவலப்பிங். இந்த லீஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் லீஸ்ட்டு, ரொம்ப வந்து பின்தங்கிய நிலை. அது பெரும்பகுதி எந்த காண்டினென்ட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் தான். ஏன்னா ஆப்ரிக்காங்கிறது என்ன, ஒரு இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுறது. இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது யுஎஸ்ஏயோட, அடுத்தது நாம் பார்க்க போகிறது யூரோப்பியன் கண்ட்ரி. ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த நாடு ஃப்ரான்ஸ். அந்த ஃப்ரான்ஸ் நாட்டோடு நாம் எப்படிப்பட்ட உறவு முறையை கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளம், சேட்டலைட் லேண்டிங் ஸ்டேஷன், அந்த இடமும் நம்மளுக்கு அவங்க எப்படி அதை கொடுத்துருக்காங்கன்னா, நாம் அங்கே போய் நம்ம சேட்டலைட்ஸை, நம்ம ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படிச்சிருக்கோம் இந்த அப்ரிவேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணி அதை செக் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நம்முடைய நாடும் ஃப்ரான்ஸ் நாடும் இணைந்து போட்டிருக்காங்க. அதில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏவுதளத்தில் தான் நம்ம நாட்டோடது சேட்டலைட்ஸ் போய் செக் பண்ணிட்டு வரதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒப்பந்தம். அதுவும் என்ன, எப்படிப்பட்ட ஒரு நாடு, டெவலப்டு கண்ட்ரியோட, வளர்ந்த நாடோட, அதுவும் எந்த நாட்டில், ஃப்ரான்ஸில். அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இன்னொன்று, வேர்ல்ட்லேயே அதிகமாக சோலார் எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா ஃப்ரான்ஸ். அந்த ஃப்ரான்ஸ் நாடு நம்முடைய மூன்று ஊர்களை வந்து தத்தெடுத்த மாதிரி எடுத்து அங்கே என்னென்ன இந்த சேட்டலைட்டு சோலார் மூலமாக எப்படி கரண்ட் சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து அகமதாபாத், நாக்பூர், அப்புறம் பாண்டிச்சேரி. இந்த 3 ஊர்கள்லேயும் சோலார் பவர் போட்டு எப்படி அதிகப்படியான மின்சாரத்தை எடுக்கலாம், அப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் நம்ம ஃப்ரான்ஸுக்கும் நமக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால தான் நம்மளுக்கு இப்போ என்ன, நிறைய இடத்துல என்ன, சோலார் பேனல் போட்டு சூரிய சக்தியை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா மின்சாரத்தில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது எது, சோலார் பேனல். சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் தான் சோலார் சிஸ்டம்னு சொல்லலாம். சூரிய நம்ம அதிகப்படியான என்னது, நம்மளுடைய நாடு வந்து கொஞ்சம் வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறதுனால வி ஆர் கெட் மோஸ்ட் சன்லைட். அந்த சன்லைட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிறோம், சோலார் எனர்ஜி அதுலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்த ஃப்ரான்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா. யூ நோ வெரி வெல்,
இதோ ஆஸ்திரேலியா பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியா டெவலப்டு கண்ட்ரி, ஆஸ்திரேலியா டெவலப்டு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, குயின்ஸ்லாந்துன்னு இப்படி இங்கே நிறைய ஏகப்பட்ட நாடுகள் இருக்கின்றன ஆஸ்திரேலியா கண்டத்தில். ஆஸ்திரேலியாங்கிறதும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி. அங்கே நமக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னா, ஆஸ் இண்டெக்ஸ். ஆஸ் என்பது ஆஸ்திரேலியா, இண்டெக்ஸ் என்பது இந்தியாவை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துக்கும் நமக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கு என்ன ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னா, கடல்சார் பாதுகாப்பு, மேரிடைம் பாதுகாப்பு, கடல் சார்ந்த பாதுகாப்பு அங்கே நமக்கும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டு அதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஜப்பான். ஜப்பான் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும். இது திஸ் இஸ் த பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனில் இந்த க்ரீன் கலர் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னது, ஜப்பான். ஜப்பான் என்பது என்ன, ஒரு ஐலண்ட். கடலுக்கிட்ட நாலு பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு பரப்பு. அப்படி ஒரு சிறிய நாடு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும் பொழுது நம்ம மற்ற நாடுகள்லாம் ஏன் இருக்கக்கூடாதுங்கிற உலகத்துக்கே ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நாடாக விளங்கக்கூடியது ஜப்பான். ஏன்னா ஒரு ஐலாண்டு, ஒரு ஐலாண்டு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும் பொழுது மற்ற நாடுகள் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாடு ஜப்பான் நாட்டோடு நாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதற்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அதற்காக வேண்டி. அதுக்கு பேர் ஷிங்கன்சென். அந்த ஸ்கீமுக்கு பேர் ஷிங்கன்சென் என்று அழைக்கப்படுது. அங்கே வந்து நாம் எப்படி ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் ஜப்பான் நாட்டில் இருக்கிற மாதிரியே ஓரளவுக்கு நாளும் நம்ம நாடுகளில் உண்டு பண்ணுறதுக்கு வேண்டி அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜாக எங்கே எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா, நம்முடைய தலைநகரமான டெல்லியில் பண்ணப்பட்டது. அப்புறம் வந்து இன்னும் வேறு வேறு விஷயங்கள் என்ன அவர்களோடு இருக்குன்னா, மற்ற மாநிலங்களில் பார்த்தோன்னா நம்மளோட நாக்பூர் மற்றும் அகமதாபாத் அந்த ஊர்கள்லேயும் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து மெட்ரோ ட்ரெயின் சேவைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாமே என்ன ஒரு பெரிய காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரெயினை எப்படி இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை இது பண்ணலாங்கிறதுக்கான கல்வி பயணம் வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு நம்ம ஜப்பான் அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்து வருது. எவ்ரி இயர் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது எந்த பிஜி லெவலில் படிக்கக்கூடியவர்கள் அவர்களால் தான் ஒரு டீமாக வந்து நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் இந்த மெட்ரோ ரயில் சேவையை எப்படி பண்ணலாம், இன்னும் எப்படி ஹைஃபையாக பண்ணலாங்கிறதெல்லாம் அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஜப்பான் ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஒன்று மேக் இந்தியா, இன்னொன்று ஸ்கில் இந்தியா. மேக் இந்தியான்னா என்ன, இந்தியாவின் உற்பத்தியை அதிகரிக்கிறது பல விதங்களில். அடுத்தது ஸ்கில் இந்தியா மீன்ஸ் திறமை மிகு உற்பத்தியாளர்களை அதிகப்படுத்தி தொழில்துறையில் ஈடுபடுத்துறது, அதான் ஸ்கில். ஸ்கில்னா என்ன, திறமை. அப்படி பார்க்கும் பொழுது ஜப்பானில், ஜப்பானுக்கும் நமக்குமாங்க ஜிம் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அது 2017 தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த 2017 ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தினோட அப்ரிவேஷன் ஜிம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் மீன்ஸ் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2017 நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல், இந்தியாவும் நம்ம ஜப்பான் நாடும் இணைந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கை எப்படி பண்ணலாங்கிறது, அது ரீசண்டாக 2017 தான் அதை தொடங்கியிருக்காங்க. அதில் ஈடுபட்டிருக்கிற 4 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு ராஜஸ்தான். இந்த 4 மாநிலங்களும் தான் அந்த ஜிம்ங்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இந்த 4 மாநிலங்கள் தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த ரீதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டெலிகம்யூனிகேஷன்ஸு, எஜுகேஷன், இன்னும் பல விஷயங்கள், இந்த மாதிரி ஹை டெக்னாலஜியில் ஓடக்கூடிய ட்ரெயின்கள், இவற்றையெல்லாம் நாம் எப்படி செய்யலாம், செயல்படுத்தலான்னு செஞ்சுருக்காங்க. அதுபோல் எவ்ரி இயர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு ஒரு ட்ரெயினிங், நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இந்தியன்ஸ்க்கு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயினிங் மாதிரி வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்தியாவை மேம்படுத்த பல புதிய திட்டங்களில் ஈடுபடுறாங்க. இதுதான் நம்மளுக்கும் ஜப்பானுக்குமான ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட நாம் இணைந்து இருக்கிற உறவை வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ நாம் இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ பார்த்தோம், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸை பற்றி பார்த்தோம், ஆஸ்திரேலியா பார்த்தோம், அடுத்தது ஜப்பான்.
நெக்ஸ்ட் வந்து நாம் யாரோட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியானா மேற்கு ஆசிய நாடுகள். நம்மளுடைய இந்தியாங்கிற நாடு எந்த ஒரு கண்டத்தில் இருக்குது? ஏசியாங்கிற மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டத்தில் ஏசியாங்கிற நாடு இருக்குது. அதில் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நம்முடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி, இந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸோட நாம் டெவலப்பிங் கண்ட்ரி இணைந்து செயல்படுறோம். இதை பார்த்த உடனேவே, இந்த மேப்பை பார்த்த உடனேவே இதை பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்ன ஊர்கள்லாம் அதில் இருக்குதுன்னு பாரு. சவுதி அரேபியா, ஈராக், கத்தார், ஓமன், ஏமன், ஜோர்டான், சிரியா, டர்க்கி, இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது. இதுக்கு தான் வெஸ்ட் ஏஷியான்னு பேர். வெஸ்ட் ஏஷியா மீன் தெற்கா மேற்கு ஆசிய நாடுகள். வெஸ்ட்னா என்ன? மேற்கு. மேற்கு ஆசிய நாடுகள். வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸ் ஈஜிப்ட், தி அரேபியன் பெனின்சுலா. பெனின்சுலானா என்ன? தீபகற்பம். தீபகற்பம்னா என்ன? மூணு பக்கங்களில் சரண்டர்ட் பை வாட்டர் பாடிஸ். மூணு பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கோம், ஒரு பக்கம் மட்டும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியாவோட என்ன? பெனின்சுலா. இப்போ ஜப்பான் பார்த்தோம், அது ஒரு ஐலாண்டு. இலங்கை பார்த்தோம், அது ஒரு ஐலாண்டு. அதே போல் இந்த சவுதி அரேபியாங்கிறது நம்ம நாடு மாதிரியே ஒரு பெனின்சுலா. மூன்று பக்கமும் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டது. துருக்கி, டர்க்கி மீன்ஸ் துருக்கி அண்ட் ஈரான். இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா என்ஜாய் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ். நம்ம வந்து இப்போ மட்டும் அவங்களோட நல்லுறவு வைத்திருக்கல, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் வரலாற்றுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் நிறைய பேர் வந்து என்ன, இந்தியாவில் வியாபாரம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது கூட நம்ம மெசபடோமியா அப்படிங்கிற சிவிலைசேஷனில் நம்ம பார்த்துருக்கோம் 9th. வெஸ்ட் ஏஷியா ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ ரீஜன் ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா எக்கனாமிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. அதாவது எக்கனாமிக்கலி, ஒடிமின் எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாகவும், ஸ்ட்ராட்டஜிக்கலினா புதிய யுக்திகளை பயன்படுத்த முறைகள்லையும் நம்ம வெஸ்ட் ஏஷியா மேற்காசிய நாடுகள் இந்தியாவோட ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை செயல்படுத்துது. சிக்னிஃபிகன்ஸ்னால் குறிப்பிடத்தக்கம். ஏன்னா உலகம் பூராவும் இன்றைக்கி இயங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பெட்ரோல், எனர்ஜி சோர்ஸ் வேணும். இந்த பெட்ரோல் வளங்களை எல்லாம் உற்பத்தி செய்து அனுப்பக்கூடிய நாடுகள் தான் இவைகளெல்லாம். வெஸ்ட் ஏஷியா இஸ் அ கேட்வே டு லேண்ட் லாக்டு அண்ட் எனர்ஜி ரிச் சென்ட்ரல் ஏஷியா. எனர்ஜி, சக்தி வளங்கள். எனர்ஜினாலே என்ன? சக்தி. ரிச் சென்ட்ரல் ஏஷியா. மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்த மேற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் மிகப்பெரிய அளவில் இந்த எரிசக்தி துறை பெட்ரோலிய வளங்களை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்து உதவுகிறது. அதுக்கான ஒப்பந்தங்கள் நிறைய நம்மளுக்குள்ளே போடப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மேரிடைம் ட்ரேடிங் ரூட்ஸ் ரேன் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் சுமேரியா வயா பஹ்ரைன் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் கால்டு மெலுபா. அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த இண்டஸ் சிவிலைசேஷன்லேயே சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க பஹ்ரைன் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவோட இந்த ஒப்பந்தங்கள் போட்டு வியாபார ரீதியாக இருந்திருக்காங்க. இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். வாட் யூ மீன் இன்டர்நேஷ்னல்? உலகளாவிய. உலகளாவிய நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனத்தோடு இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். India is a potential superpower and has a growing international and all around the world. அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன? நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள்னா என்ன? நல்லா எல்லாரும் தெரிஞ்சவங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த காரியத்தை வெற்றியாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு அவர் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸால ஆள், அவரை பிடிச்சா அந்த வேலை ஆகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியாங்கிறது உலக அளவில் ஒரு நல்ல மதிக்கப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கிறதுனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்தியா இஸ் அ பொட்டென்ஷியல் சூப்பர் பவர். இன்னும் கொஞ்சம் நாடுகளில் நாம் என்னவா ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வல்லரசு நாடாக ஆவதற்கான வாய்ப்பே இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டு உலக நாடுகளோடு நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சிட்ருக்கோம். இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக் யுஎன்ஓ, நாம்,
சார்க், G20 அண்ட் தி காமன்வெல்த், இதெல்லாம் உலகளாவிய அமைப்புகள். உலகளாவிய அமைப்புகள்னால் சர்வதேச நாடுகளோடு உறவு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகள். இதில் உங்களுக்கு தெரியும், மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் இஸ் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை. நம்ம தனி சாப்டர்லேயே இதை படிச்சிருக்கிறோம். அப்புறம் நாம், நாம் வந்து அணிசேரா கொள்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அலைன்மெண்ட் பாலிசி. அது அடுத்தது சார்க். சார்க்னா தெற்காசிய நாடுகளின் கூட்டமைவு அப்படின்னு அர்த்தம். G20னா Great 20 அப்படின்னு அர்த்தம். காமன்வெல்த்துங்கிறதும் ஒரு அமைப்பு, அதுலேயும் நம்ம இந்திய அமைப்பு இருக்கிறது. இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல குழுக்களில் நம்ம இந்திய நாடு உறுப்பு நாடாக இருந்து கொண்டு தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு, தன்னை ஒரு சூப்பர் பவராக மாற்றி கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். அதனால் நமக்கு உலக அளவில் ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல நம்மளை பற்றின ஒரு எண்ணமும் நல்லா இருக்குது. India has been extending a helping hand to the UNO in all her efforts in ending military conflicts and promoting peace and progress among the nations. இது நம்ம படிச்சிருக்கிறோம் யுஎன்ஓவில். என்ன உலக அமைதிக்கும் மக்கள் பாதுகாப்புக்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு எது யுஎன்ஓ. அந்த யுஎன்ஓவில் இந்தியாவுக்கு ஒரு இணக்கமான உறவு, அன்பான உறவு இருக்குது. அது என்ன பண்ணுது, எந்த ஒரு நாடுகளுக்கிடையுமே போர் விடாமல், மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் இராணுவத்துக்குள்ள போராட்டங்கள், கருத்து வேறுபாடுகள் வராமலும், ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ராக்ரெஸ் அதெல்லாம் தவிர்க்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நேஷ்னல் வைடு உலக அளவில் எந்த நாடுகளும் சண்டை போட்டுக்காதபடிக்கு உலக அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதற்கு அமைக்கப்பட்ட அந்த யுஎன்ஓவோடு இந்தியாவுக்கும் அதே எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் அடுத்தது பிரிக்ஸ். இதுவும் என்ன, பல நாடுகள் இணைந்த ஒரு அமைவு. இந்த பிரிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டூ மார்க் கொஷினில் எப்படி நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸை பற்றி போன சாப்டரில் நான் சொல்லியிருந்தேன் இதே பாடத்தோட முன்பகுதியில், அதே மாதிரி இந்த பிரிக்ஸுங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. பிரிக்ஸுக்கோட அப்ரிவேஷன் என்னன்னா 5 நாடுகள் இணைந்தது. பி ஃபார் பிரேசில், முதல்ல பிரேசில். ஆர் ஃபார் ரஷ்யா. ஐ ஃபார் இந்தியா. சி ஃபார் சைனா. எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா. சவுத் ஆப்ரிக்கா இந்த மேப்பில் கூட இங்கே இங்கே அந்த படம் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். பிரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பிரிக்ஸ் என்னென்ன, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இது ஒரு 2 மார்க் கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் இந்த கேபிட்டல்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த ஊர் பேரை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி பிரிக்ஸ் நாடுகள்னால் என்னென்ன, எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு. இந்த 5 நாடுகள் தான், இந்த 5 நாடுகளோட ஃப்ளாக் தான் இங்கே போடப்பட்டிருக்கு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், இந்த பிரிக்ஸோட அமைப்பினுடைய ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸு, எந்த காரணத்துக்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது, ரீசன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூறப்பட்டிருக்கு. இதை வந்து டாக்கனா 2 மார்க் கேள்வியில் டெஃபினட்டாக பிரிக்ஸ் நாடுகள் என்னென்னங்கிறது ஒன்று கேட்கலாம். அப்புறம் பிரிக்ஸ் நாடுகளுடைய இந்த ஃபார்மேஷனுக்கான காரணம் என்னங்கிறதும் கேட்கலாம். இட் மேபி ஆஸ்ட் இன் 5 மார்க்ஸ் ஆல்சோ. ஸோ இது நல்லா பார்த்துங்க, ஈஸியாக இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், இதனுடைய நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அதுக்கு என்ன ஒரு குறிக்கோள், ஒரு காரணம் இருக்கும், அது மாதிரி நோக்கங்கள் இருக்கும். என்ன நோக்கத்துக்காக, டு அச்சீவ் ரீஜனல் டிவலப்மெண்ட். ரீஜனல்னா வட்டாரம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஏரியாவில். இப்போ இந்த 5 நாடுகள் சேர்ந்துருக்குன்னா இந்த 5 நாடுகளும் தங்களுடைய நாடுகளுடைய டிவலப்மெண்ட், வளர்ச்சியை முதல்ல பார்ப்பாங்க. அது முக்கியம். எப்போதுமே நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் அடுத்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போவோம். அது மாதிரி அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட், தங்கள் தங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொள்வாங்க. அடுத்தது, இட் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. இது எப்படி செயல்படுது, இட் ஆக்ட்ஸ் வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. பிரிட்ஜின் போட்டு பார்த்தியா, இட் தட் மீன்ஸ் பாலமாக. இட் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஹியூமானிட்டி மீன்ஸ் என்ன, மனித நேயம். இன்னைக்கு உலக அளவில்
பல பிரச்சனைகளும் தீவிரவாதங்களும் தலைவிரித்து ஆடு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விலங்கு கூட ஒரு விலங்கு அடிச்சிக்காது, ஆனால் மனிதனை மனிதனே கொல்லக்கூடிய அந்த டெரரிசம் தீவிரவாதம் அதிகப்படுகிறா இருக்கு. அதை குறைக்கணும்னா எதை அதிகமாக வளர்க்கணும், மனித நேயத்தை. மனித நேயம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், அன்பு செலுத்துதல், இணங்கி இருத்தல், அப்படி விட்டு கொடுத்து போகிறது, அந்த அருமையான பண்புகள், அதுதான் மனித நேயம் என்று அழைக்கப்படுகின்ற ஹியூமானிட்டி. டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ்லி, தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. எக்ஸ்டென்சிவ்லினா தீவிரமாக ஈடுபட்டிருக்கு மனித நேயத்தை வளர்ப்பதற்கு. டு எஸ்டாப்ளிஷ் எ மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்ட். வாட் டு மீன் ஈக்விட்டபிள்? சரிநிகர், சமானம். உலக அளவில் பொருளாதாரத்திலையும் சரி, கல்வி வளர்ச்சியிலையும் சரி, உடல் வலிமையிலையும் சரி, தொழில் வகைகள்லையும் சரி, ஒரு ஈக்குவாலிட்டி. வாட் டு மீன் ஈக்குவாலிட்டி? அது வந்து எப்படி சரிநிகர் சமானம், சமத்துவத்தமான ஒரு உலகத்தையும், ஃபேர் வேர்ல்டு, வெளிப்படையான உலகத்தையும் உருவாக்கணும். எந்த நாட்டில் என்ன வச்சுருப்பாங்க, யார் வந்து நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வோடே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இல்லாமல், அதான் ஃபேர். ஃபேர் மீன்ஸ் வெளிப்படைத்தன்மை, சமமான தன்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் ஏற்படுத்தணும். அருமையான குவாலிட்டிஸாக இருக்குது இந்த பிரிக்ஸோட கொள்கைகள் எல்லாம். அடுத்தது பாருங்க, பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இன் தர் லோக்கல் கரன்சிஸ் டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் அண்ட் ஹோப் வித் த கரண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் கிரிசிஸ். அதாவது அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு நாணய அமைப்பு முறை இருக்குது. நாணயம்னா என்ன, கரன்சின்னு சொல்கிறோம். அப்போ இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இன் தர் லோக்கல் கரன்சிஸ் அந்தந்த நாடுகளுக்கு இடையே உள்ள பண மதிப்புகளை உயர்த்துறது, வேல்யூ ஆஃப் மணி, அது ஒன்று. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் கிரிசிஸ், பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள், கிரிசிஸ்னால் கருத்து வேறுபாடுகளை வராதபடிக்கு தடுக்கணும். இவைகளும் இந்த பிரிக்ஸோட ரீசன். ரெண்டா கடைசியாக பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அமாங் த மெம்பர் ஸ்டேட். டெக்னாலஜிக்கல், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த உறுப்பு நாடுகள் தங்களுக்குள் ஒருவருக்குள் ஒருவர் என்ன செய்யணும், பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் என்ன, நம்மளுக்கு பக்கத்து எப்போதுமே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு யானை பலம் இருக்கும் இல்லையா. நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம். அதுபோல் இந்த ஐந்து நாடுகளுக்கு இடையே ஒரு அருமையான இணக்கமான உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இந்த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஐடி தகவல் தொழில்நுட்ப துறைகளையும் ஒருவருக்குள் ஒருவர் என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க, அந்தந்த மெம்பர் ஸ்டேட் நாடுகளும் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரிக்ஸோட முக்கியமான அமைப்பு. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். டூ மார்க் குவெஸ்டினில் பார்த்துக்க, பிரிக்ஸில் வர்றது பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஓபெக். ஓபெக் அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், OBEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் இந்த போட்டிருக்காங்க பாரு. த ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் எ குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ். குரூப்னா என்ன, குழுக்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஆசிய நாடுகளில் தான் அதிகப்படியான பெட்ரோல் ப்ரொடியூசிங் ஏரியா, பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய கனிம வளங்களை. பெட்ரோலியம் மிக முக்கியமான ஒரு விஷயம், திரவத் தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது. அது கிடைக்கக்கூடிய நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் ஓபெக். இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் இன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் இணைந்து போட்ட ஒரு ஒப்பந்தம். இப்போ இந்திய நாடாகட்டும், அந்த பெட்ரோல் ஒரு பஹ்ரைன் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே இணைந்து போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் இன் பாக்தாத். அது எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா, பாக்தாத் ஈராக் அண்ட் ஹெட் குவார்ட்டர் இன் வியன்னா. இதுக்கெல்லாம் தலைமையிடம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வியன்னாங்கிற நாட்டில் இருக்குது. ஆஸ்ட்ரியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனின்சுலா ஆர் த ஓபெக்ஸ் ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த நாடுகள் எல்லாம் என்னென்ன நாடுகள் பார்த்தோம், பாக்தாத், ஈரான், அப்புறம் வந்து வியன்னா, ஆஸ்ட்ரியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனின்சுலா. இந்த நாடுகள் எல்லாமே ஃபவுண்டர் மெம்பர். ஃபவுண்டர்னா என்ன, ஒரு நிறுவனத்தை
அமைப்பவங்க நிறுவுதல் அதுதான் ஃபவுண்டர் நிறுவனத்தை அமைப்பர் நிறுவனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த நாடுகளெல்லாம் தான் அதிகப்படியான எந்த வளம் இருக்குது பெட்ரோலிய வளம் இருக்குது. இந்த பெட்ரோலியம் வளத்தை வாங்குவதற்கும் விற்பதற்கும் போட்ட ஒரு ஒப்பந்த அமைப்புகளுக்கு தான் ஓபெக்னு பேர். என்ன சொன்ன ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஏன் இது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அதனோட மிஷன் அதனோட நோக்கங்கள் என்ன ஓபெக்ஸோட மிஷன் அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்னா இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா எந்த ஒரு நாடும் எக்கனாமிக்கலாக முன்னேறவே முடியாது. எக்கனாமிக்கலாக முன்னேறணும்னா போக்குவரத்து வசதி வேணும். போக்குவரத்து வசதி வேணும்னா வாகனங்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும். வாகனங்களை உபயோகிக்க என்ன வேணும், பெட்ரோல் வேணும். அப்போ to coordinate oil policies in its member countries. Oil policy-னா எண்ணெய், எண்ணெய் எண்ணெய் கொள்கைன்னு சொல்லுவாங்க, எரிவாயு எண்ணெய் கொள்கை, எண்ணெய் வளங்கள் அப்படின்னு சொல்லுது. ஹெல்ப் ஸ்டெபிலைஸ் ஆயில் மார்க்கெட், ஸ்டெபிலைஸ் அதை வந்து தரப்படுத்தி வைக்கிறது, அந்த மார்க்கெட்ஸ் தர வரிசைப்படுத்தி. இங்கே இன்றைக்கி ஒரு ஒரு பேப்பரில் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் இன்றைய விலை மதிப்பு பெட்ரோலியம் ஒரு நாளைக்கு ஏறிக்கிட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு இத்தனை பைசா இறங்குதுன்னு சொல்லுவாங்க, இத்தனை ரூபாய் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. எப்படி தங்கத்தின் விலையெல்லாம் அன்றன்றைக்கு தீர்மானிக்கிறாங்களோ, ஒரு காய்கறி வெங்காய விலையை கூட அன்றன்றைக்கு தீர்மானிக்கிறாங்களோ, அது மாதிரி தான் இந்த ஸ்டெபிலைஸ் ஆயில் மார்க்கெட்டு. ஆயில் மார்க்கெட்ஸை அப்படி ஸ்டெபிலைஸாக நிலைநிறுத்தி அப்படி வச்சுருக்கிறது. அடுத்தது டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர். பெட்ரோலியம் ப்ரொடியூசருங்கிறது அவங்க பெரிய இதுன்னு அர்த்தம், கோடீஸ்வரம், பெரிய வளர்ந்த நாடு, அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய நாடு. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன, அப்படிப்பட்ட கனிம வளம் பெட்ரோலியம். அப்போ அவங்கக்கிட்ட வச்சுருக்கிற வியாபாரமும் நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எப்படி இருக்கணும், செக்யூர் ஃபேர் வெளிப்படைத்தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஃபார் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன். கன்சியூமர்ஸ்னால் நம்ம பார்த்துருக்கோம், நுகர்வோர், பொருள்களை வாங்குவர். அதுபோல் கன்சியூமிங் நேஷன்ஸ்னால் அந்த பெட்ரோலிய பொருள்களை வாங்கக்கூடிய நாடுகளோடு. அண்ட் எஃபிஷியன்ட், ஒடிமின் எஃபிஷியன்ட், திறமையான எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக. அண்ட் ரெகுலர் சப்ளை, இத்தனா தேதிக்கு இப்போ நம்ம கடையிலேயே ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கப்ப யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் கொண்டு வந்து போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்ப ஸ்டோர்லலாம் இத்தனை ஐட்டம் இவ்வளவு இல்லை, இதில் இத்தனை பார்சல் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பார். அந்த சப்ளையர்னு சொல்லுவோம் கொடுக்குறவரை, அந்த சப்ளை கரெக்டாக இருந்தால் தான் அந்த கடையை வச்சு நடத்துகிறவருக்கு என்ன பிஸ்னஸில் எதுவும் ஷார்ட்டேஜ் வராமல் கரெக்டாக போகும். அது மாதிரி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன், எந்த நாடு நுகர்வோராக இருக்கோ பெட்ரோலியம் ஆயிலுக்கு அந்த நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுலையும் திறமை வாய்ந்த பொருளாதார ரீதியாக சரியான இருக்கணும், புரிந்துணர்வு ரெண்டு பேருக்கு இருக்கணும், கேட்குறவங்களுக்கும் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் இருக்கணும், புரியுதா, கொடுக்குறவங்களுக்கும் இருக்கணும். A fair return on capital to those investing in the petroleum industry. இன்றைக்கி வேர்ல்ட் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. அதிகப்படியான மூலதனத்தை நாம் எதுக்கு செலவு பண்ணுறோம், பெட்ரோலியத்துக்கு தான். பெட்ரோலியம் மூலமாக தான் இண்டஸ்ட்ரீஸ் கூட எல்லாமே என்ன பண்ண முடியும், இயங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு படம் இருப்பாருங்களேன், அந்த ஓபக்ங்கிற அந்த வார்த்தையை என்ன அழகில் ஒரு வடிவமைத்திருக்கார், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். It is the result of an international design competition held in 1969. 1969ல் உலகளாவிய ஒரு காம்படிஷன் போட்டி நடைபெற்றது. அந்த இந்த எப்படி டிசைன் பண்ணலாம், இந்த வார்த்தையை டிசைன், ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எம்ப்ளம் எம்ப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த எம்ப்ளம் பார்த்தாலே இது எதற்குடையது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொன்னால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு புரிய, ஏர்டெல்னா என்ன எம்ப்ளம் இருக்கும், டாடா ஸ்கைனா என்ன எம்ப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். அது மாதிரி இதை வந்து வடிவமைத்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஆஸ்ட்ரியன் டிசைனர் சொவோபோடா. சொவோபோடா ஆஸ்ட்ரியன், ஆஸ்ட்ரியாங்கிறது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆஸ்திரிய நாடுன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கூட. ஒன் த காம்படிஷன் வித் ஹர் டிசைன் விச் கம்பைன் த டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் நேம் இன் ஏ ரவுண்ட் டிசைன். ஓ பாரு, அது ரவுண்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க அழகாக. ஓ இது பி, இது என்ன இ சி ஓ பெக், இது எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுவும் கூட ஒரு முக்கியமான டூ மார்க் க்வெஸ்சன்ஸில் வரக்கூடிய கேள்வி. அடுத்தபடியாக கன்க்ளூஷன், முடிவு. கன்க்ளூஷன் முடிவு,
இவ்வளோ பெரிய ஒரு அருமையான பாடத்தை நம்ம பார்த்தோம். என்ன பாடம்? சர்வதேச உறவுகள், இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷ்னல் பாலிசி ஆஃப் இந்தியா. ரொம்ப முக்கியமான, நம்ம நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லுது? அபார்ட் ஃப்ரம் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் கோஆப்ரேஷன், இந்தியா ஆல்சோ ஆஸ்பயர்ஸ் டு ஹாவ் அ வார்ம் ரிலேஷன்ஷிப் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். வார்ம் ரிலேஷன்ஷிப்னா ஒரு நல்ல முறையில், நல்ல நட்பான முறையில் நம்மளோட அண்டை நாடுகளோட இந்தியா ஒரு உறவை கொண்டிருக்கிறது. அண்ட் எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். எந்தெந்த ஃபீல்டுலலாம், எந்தெந்த துறைகளிலெல்லாம் நாம் உலகளாவிய நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்ம பார்த்தோம்னா, முதலையே பார்த்தோம், ஆப்கானிஸ்தான்காரவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து நம்ம இந்தியாவில் படிக்க வைக்கிறது பார்த்தோம், நேபாள ஸ்டூடெண்ட்ஸை இந்தியாவில் படிக்க, ஏன்னா நம்ம அண்டை நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது சைனாவுக்கும் நமக்கும் தான் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸு, மற்ற நாடுகளெல்லாம் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தாங்க, அவர்களை நாம் மேலே தூக்கி விட்டோம். அதே போல் இப்போ ஜப்பான் பார்த்தீங்கன்னா, நம்ம மாணவர்களுக்கு என்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, அது மாதிரி ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கல்விக்கு. அடுத்தது ஹெல்த்து. ஒடிமின் ஹெல்த்து, உடல் நலம், அது ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம். அடுத்தது ஃபைட்டிங் டெரரிசம், தீவிரவாதத்திற்கான எதிர்ப்பு. உலக அளவில் எல்லாருமே எதை எதிர்க்கிறோம்? தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால் என்ன? நம்மளோட இயற்கையில் ஏறிட பேரிடர் மேலாண்மை. பேரிடர்னா என்னென்ன? பூகம்பம், அப்புறம் சுனாமி, இந்த மாதிரி புயல், தீவிரமான மழை பெய்கிறது, காட்டுத்தீ, வறட்சி, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து இதை தான் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, எப்படி பேரிடர்கள் வரும்போது அதை மேலாண்மை செய்கிறது, அதை பற்றியும். எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் இட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா நாட்டுக்காரங்களுமே என்ன நினைப்பாங்க, தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு, சிட்டிசன்னா என்ன, குடிமகன்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ், கர்பிங் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ், அதே போல் குற்றங்களை குறைக்கிறது, அதிகப்படியான குற்றங்கள் இல்லாமல், இன பாகுபாடு இல்லாமல் அதை குறைக்கிறது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலக அளவில் என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. மாற்றம் ஒன்று தான் என்னது, நிலையானது. அதில் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது. ஆரம்ப காலத்தில் ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த நம்ம, அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ மாறி லேண்ட்லைன், மொபைல், இன்றைக்கி உள்ளங்கையிலே என்னத்தை வச்சுருக்கோம், உலகத்தையே வச்சுருக்கோம், தட் மீன்ஸ் மொபைல். அப்போ அந்த மொபைல் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இப்போ வந்திருக்கு, என்னென்ன விஷயங்களை உட்கார்ந்த இடத்துலையே பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு துறைக்குமே பொருந்தும். அதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸோ ஆன். இத்தனை வளர்ச்சிகளையும் கொண்டு வருவதற்காக வேண்டிதான் நம்முடைய இந்திய நாடு மற்ற உலக நாடுகளோடு அருமையான ஒரு உறவு நிலையை கொண்டிருக்கிறது. இந்த நிலை மேம்ப Thank you.